ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு இலை ஃபேமிலி. ஸோ இலை ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய சஜஷன்ஸ் கொடுத்துட்ருக்க நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, 2020 வந்திருக்க நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி முறை மாற்ற திட்டம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இதை வந்து ரெண்டு பிரிவுகளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் ஆன் ஸ்கூல், ஸ்கூல் லெவலில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பள்ளி லெவலில், அதுக்கப்புறம் கல்லூரி லெவலில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து ஆர்டிஐ படி இப்போ வந்து 8th Standard to 12th Standard வந்து கட்டாய கல்வி குழந்தைங்களுக்குன்றது ஒரு ரூல்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, 3 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து நல்லதாக கெட்டதான்றதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை பற்றி யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இது வரைக்கும் 10+2 அப்படின்ற இருந்த ஒரு விஷயம் இப்போ என்னவா மாறுது அப்படின்னு, 5+3+3+4 அப்படின்ற ஒரு இயர் கணக்குக்கு மாறப்போகுது. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு புதிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது, பசங்களுக்கு மெயினாக சொல்ல போனோன்னா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, 3 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் ஃபஸ்ட் லெவலில் படிப்பாங்க. அதுக்கப்புறம் 8 லிருந்து 11 வயது வரை லெவல் 2 அந்த லெவலில் படிப்பாங்க. அதுக்கப்புறம் 11 வயதுலேருந்து 14 11 to 14 இயர்ஸ் வந்து நம்ம இப்போது ஒரு 8th Standard to 10th Standard ஒரு பேஸ் வச்சுருக்கோம்ல, அந்த பேஸில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 14 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பேட்ச் படிப்பாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி 4 விஷயமாக பிரிச்சுருக்காங்க. இந்த 4 ஸ்டெப்லேயும் பசங்க 5 எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியது இருக்குது. ஸோ இது அவங்களுடைய திறனாய்வை பொறுத்து தான் அமைய போகுது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 6th Standard அதாவது அந்த 11 வயது முடியுது இல்லையா, அந்த வயதுக்கு அப்புறம் அவங்க வந்து தொழிற்கல்வி பாடங்கள், வொக்கேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பசங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசங்களையும் அந்த சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு தெரியல. வொக்கேஷ்னல் ப்ரோக்ராம் வந்து 6th Standard எடுத்து படிக்கிறதுன்றது பசங்களுக்கு ஒரு புதிய விதமான கல்வி முறையாக தான் இருக்கும். இது வந்து நல்ல விஷயம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பாடத்திட்டங்கள் சப்ஜெக்ட்ஸில் வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது, நீ இதை தான் எடுத்து படிக்கணும் அப்படின்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாதுன்றது 6th இப்போ ஆல்ரெடி 10th வந்துருச்சு. 10th உனக்கு மேக்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீ எழுத வேணாம் அப்படின்ற ரூல்ஸ் வந்துருச்சு பசங்களுக்கு. ஸோ 6th உங்களுக்கு விருப்பமான பாடத்தை தேர்வு பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, மும்மொழி பாடத்திட்டம் 3 languages இஸ் மஸ்ட் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து மொழிகள் தேர்வு 3 languages நம்ம படிக்கலாம் பசங்க 6th Standard. ஸோ வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தாய்மொழி ஒரு பாடமாகவும், பிராந்திய மொழி ஒரு பாடமாகவும், அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒரு லாங்குவேஜும் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போதைக்கு 2 languages தான் படிச்சுட்ருக்காங்க, இனி 3 languages படிக்கலாம். நார்மலாக இப்போது வந்து பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்னா லாங்குவேஜஸில் அவங்களுக்கு ஸ்கூல்ஸ்லேருந்தே இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாலிசியில். ஸோ அதே மாதிரி தொழிற்கல்வி வந்து 6ஆம் வகுப்பிலிருந்தே அதாவது 6th Standard பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்கல்விகள் கற்றுத்தரப்பட போகிறது. ஸோ அதனால் பசங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை விட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வர போகிறதா பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ 6th Standard ஒரு குழந்தை வந்து தொழிற்கல்வி, ஒரு கார்பென்ட்ரி கற்றுக்கணும், ஒரு தையல் கற்றுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா பசங்க கற்றுக்கலாம். டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங் எல்லாமே 6th Standard அவங்களுக்கு அது ஒரு சப்ஜெக்டாகவே கொண்டு வராங்க. ஸோ அவங்க படிக்கணும் அப்படின்னா அந்த பாடத்தை விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்து அவங்க படிச்சுக்கலாம். ஸோ அதுக்குரிய சப்போர்ட்டும் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி திறன் வாய்ந்த டீச்சர்ஸ், அது சம்மந்தப்பட்ட ஆசிரியர்களையும் அவங்க நியமனப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் இனிமேல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம், இது எப்படி வந்து சாத்தியக்கூற அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் 9th Standard உங்களுடைய பாடத்திட்டங்களை தேர்வு செஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, 12th Standard இந்த மாதிரி குரூப் இருந்தது இல்லையா, இனிமேல் அந்த மாதிரி கிடையாது. ஸோ 9th Standard நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போ வந்து மெடிசன் படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் 9th Standard அதுக்குரிய சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் 9th Standard அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 9th to 12th ஒரே இயராக தான் வரப்போகுது. 9th, 10th, 11th, 12th இப்படி பிரிச்சுட்டு இருந்தோம்னா இனிமேல் அந்த மாதிரி கிடையாது. ஸோ 4 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் மாதிரி ஸ்கூல்லேயே நம்ம படிக்க போகிறோம். அப்போ வந்து பசங்க வந்து இன்னும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய தாட். ஸோ இதுவும் எந்தளவு பசங்களுக்கு சேலஞ்சாக இருக்க போகுது அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்படும் போது தான் நம்மளுக்கு தெரியும்.
நீங்கள் வந்து இப்போ ஒரு மெடிசன் படிக்கிறதுக்கோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு பழைய மாதிரி நீட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதில் தான் போகணும். பட் இனிமேல் டுவெல்த் முடிச்சிட்டிங்க, இப்போ நம்ம கல்லூரி லெவல் பார்க்கலாம், காலேஜ் லெவலில் என்ன ரூல்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். டுவெல்த் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, முந்தியெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஒரு காலேஜ் பார்த்து போய் சேர்ந்துடலாம் உங்களுடைய மார்க் லிஸ்ட் வச்சு. இனிமேல் அப்படியே சேர முடியாது. நீங்கள் எந்த ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க போகிறாங்க கவர்மெண்ட். ஸோ இது வந்து நேஷனல் லெவலில் இருக்கிறனால, ஸோ எல்லா காலேஜ் கோர்ஸஸ்க்கும் எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்க்குமே இனிமேல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்ச் தான். இதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இது இந்த அளவுக்கு இது ஒரு பெரிய மாற்றம் ஆக்சுவலாக. ஏன்னா நார்மல் டிகிரி படிக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, ஸோ அந்த பாலிசியில் இதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ காலேஜ் போய் சேர்ந்துட்டீங்க, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கோர்ஸஸாக இனிமேல் எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. அப்படி பண்ணுற கோர்ஸஸில் வந்து இதிலே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான விஷயம்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் இயரில் நீங்கள் படிக்கிறீங்க, கம்ப்ளீட் இயர் இந்த ஒரு வருஷம் எனக்கு டிகிரி படித்தது போதும் அப்படின்னா நீங்கள் வெளியேறிக்கலாம், உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, 1 இயர் டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் இயர் வெளியேறீங்க அப்படின்னா அப்பையும் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. தேர்ட் இயரில் போகிறீங்கன்னா அப்பையும் போகலாம். இல்லை 3 வருஷம் முடிச்சுட்டு எனக்கு இன்னொரு வருஷம் காலேஜ் படிக்கணும் அப்படின்னா 4 இயர்ஸ் 4th இயருக்கும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 வருஷம் காலேஜில் நீங்கள் எப்போ வேணாலும், இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடையாது, ரெகுலர் கோர்ஸ்க்கு சொல்கிறேன், எப்போ வேணாலும் வெளியேறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வந்து 1 இயர் படித்தாலே நம்மளுக்கு டிகிரி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறதா, இல்லை 4 வருஷம் இருக்குது, 4 வருஷமும் நான் கோர்ஸ் படிக்கணுமே அப்படின்னு சந்தோஷப்படுறதா, எதுவுமே எனக்கு தெரியல. பட் இது ஒரு ரூல்ஸாக இந்த பாலிசியில் நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனி எல்லாமே இணைப்பு கல்லூரிகளாக மாற்றப்படும். 100+ யூனிவர்சிட்டிஸ், அயல் நாட்டு யூனிவர்சிட்டிஸ், ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இனி இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெடிசன், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்லாத மற்ற எல்லா யூனிவர்சிட்டிஸுமே ஒரே ஒரு ஆர்எஸ்ஏ அப்படின்ற ஒரே ஒரு இது கீழே வரப்போகுது. அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து கல்லூரிகள் ஃபாலோ பண்ணணும், எல்லா யூனிவர்சிட்டிஸும் ஃபாலோ பண்ணணும். இப்போலாம் வந்து மாநிலங்கள் முடிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிகிட்டு இருந்தது, கல்வியோட எஜுகேஷன் பாலிசி எல்லாமே. இப்போ எல்லாமே யாரோடைய கையில் இருக்குது, சென்ட்ரல் கையில் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற அந்த 3rd ஸ்டாண்டர்டுக்கு ஒரு எக்ஸாம், 5th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு எக்ஸாம், 8th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு எக்ஸாம்லாம் வந்துட்டு இப்போதைக்கு பாஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஸ்கூல் என்ன டிசைட் பண்ணுதுன்னு தெரியல. ஸ்கூல்ஸில் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு குழந்தை நல்லா படிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3rd ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்லேயே அந்த குழந்தை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் அந்த குழந்தையோட கண்டினியூட்டி எப்படி இருக்கும், 5th ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், 8th ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும்லாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ இதனுடைய ப்ளஸ் மைனஸ்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம எதுவுமே இதை சொல்ல முடியாது, பட் பாலிசி இதுதான் வந்திருக்கு. ரொம்ப 34 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாலிசி, ஒரு டிஃப்ரெண்ட் செனாரியோவில் 3 வயசு குழந்தைகளிலருந்தே ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் இப்போ நார்மலாக எல்லோரும் அனுப்பிச்சுட்டு தாங்க இருக்காங்க. பட் திருப்பியும் இதை வந்து கவர்மெண்ட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்கூலிங் NIOS பண்ணிகிட்ருக்கோம். ஸோ NIOS-ல இந்த அப்டேட் சீக்கிரமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஸ்கூலிங் நார்மலாகவே நம்ம பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. லெவல் ஏ வந்து பார்த்திங்கன்னா 6 வயசுலேருந்து தான் இருக்குது. ஸோ NIOS-ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க இதெல்லாம் எதுவுமே தெரியல, இனிமேல் தான் நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ அந்த மாதிரி அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ போர்ட்ஸில் சிலபஸில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றத்தையும் அவங்க சொல்லலை, பட் இனிமேல் போர்ட் சிலபஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அகாடமிக் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதுலேயும் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறோம், என்னென்ன விஷயங்கள் குழந்தைங்க கற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. இது எல்லாத்துலேயுமே ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் லெவலில் கண்டிப்பாக ஒரு விஷயம் அவங்க மெயினாக சொல்கிறாங்க, சான்ஸ்கிரிட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஆராய்ச்சிகள், அதாவது அதை பற்றின விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு காலேஜ் லெவலில் கொடுக்குறாங்க. ஸ்கூல் லெவலில் சான்ஸ்கிரிட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பசங்க வந்து ஒரு வழியில் கட்டாயப்படுத்தப்படுறாங்களான்னு தெரியல, பட் இதுதான் பாலிசி. ஸோ எஜுகேஷன் பாலிசி 2020 பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நம்மளுக்கு கையில் கிடச்சிருக்கு. இனி இதனுடைய ப்ளஸ் மைனஸ், இதை எப்படி மக்கள், ஸ்கூல்,
ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கல்வியாளர்கள்லாம் இதை எதிர்க்கிறாங்களா இல்லை இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ NIOS போர்டு, CBSE, ஐஜிஎஸ்சி இவங்கெல்லாம் இதுக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் நீ நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னும் நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென்.